வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டால் வயிறு தான். வயிறு சார்ந்த வலிகள்ன்றப்போ வந்துட்டு மேலே நம்ம தொண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட மலக்குடல் வரைக்கும் இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மலக்குடல் வரைக்கும் இணைஞ்சிருக்கனால வலி எங்கே இருந்தாலும் எதனால் வலி வருதுன்னே பல பேருக்கு புரியறது கிடையாது. அதே போல் அதிகப்படியாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த ரிஃப்ளெக்ஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப வலி அதிகமாக இருக்குது. டாக்டர் கிட்ட போனால் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் கூட பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வலி எதனால் ஏற்படுது, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வலிகள் எப்படிலாம் க்யூர் பண்ணலாம்? ஓகே, இப்போது ஜென்ரலாக வலி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வயிறு வலிக்குதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் வயிற்றில் வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, வயிறு மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து வளப்பாட்டீரல்னு சொல்லக்கூடிய லிவர் இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் இருக்குது. இது போக அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைட் அப்பர் சாரி லைட் லோவர் அப்டமனில் வந்து ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் பெயினுமே வந்து ஒரு ஒரு ஆர்கனை வந்து பர்டைன் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக பொதுவாக வயிற்று வலி அப்படின்னா நம்ம எதுவுமே அதற்கான ரெமடிஸ் வந்து சொல்ல முடியாது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஇடி ட்ராக்ட், இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்லேருந்து எண்டிங் டில் ஆனஸ். ஸோ இதில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். இப்போது வந்து வாயிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வாயில் வந்து நிறைய பேர் வந்து பாக்கு போடக்கூடிய பழக்கங்கள், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் ப்ளஸ் விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்கலாம் வாயில் வந்து நிறைய புண்ணு வரும். ஸோ இந்த பாக்கு அல்லது வந்து அந்த டொபாக்கோ வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து தடப்படுது. அப்போ எங்கே ரத்த ஓட்டம் இல்லையோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து போகிறதில்ல. அப்போ ஆக்சிஜன் போகாத இடத்துல செல்ஸ் வந்து ரிஜுனேட் ஆகாது, பழைய செல்கள் அழிஞ்சு புதுசாக உற்பத்தி ஆகாது. பழைய செல் டேமேஜ் ஆகி உங்களுக்கு தேக்கமாகும் போது அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில குழந்தைங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வரைக்குமே வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறதுக்கான அறிகுறியாக கூட வாயில் புண்ணு ஏற்படலாம். ஜஸ்ட் ஒரு சைன் நமக்கு, ஓகே உள்ள வயிறு புண்ணாயிருச்சு, ஏன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ வயிற்றில் புண்ணு இருக்கும்போது வாய் புண்ணு வரலாம். ஒரு சிலருக்கு விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால வாயில் வந்து புண்ணு ஏற்படும் போது ஜஸ்ட் நெல்லிக்காய் அவங்க வாயில் போட்டு மென்று சப்பி சாப்பிட்டாங்க அப்படின்னாவே வாயில் இருக்கக்கூடிய புண்ணு ஆறும். இல்லை அப்படின்னா திரிப்பலா கஷாயம் வச்சு மவுத் வாஷ் பண்ணுற போது அவங்களுக்கு வந்து வாயில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே வந்து சீல் ஆகும். ஏன்னா நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா தூர்ப்பான விஷயங்கள் எதுவுமே சேர்க்கறதில்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சமான காரம் புளிப்பு இதை மட்டுமே மிகையாக சாப்பிட்டு அது கண்ணில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு காரம் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து முகம்லாம் வந்து வேர்த்து ஒரு மாதிரி பிங்க் ஆகிற அளவு கூட நிறைய பேர் காரம் சேர்த்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளோட கண் வாயை வந்து டேமேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்டெஸ்டைன்ஸும் வந்து டேமேஜ் ஆகி அரிச்சிரும். இப்போ ஏன்னா அசிடிட்டி வந்து நமக்கு உடம்புல ஜாஸ்தியாக அந்த நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது செல் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு வந்து சிதைவடையாமல் முழு உருவமாக ஒரு காயக்கல்பமாகவும் விளங்கும். ஸோ அதனால் உணவுல வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஜாஸ்தி எடுக்காமல் மிளகு வரமிளகா அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கும் போது இந்த மாதிரியான வாய் புண்ணும் சரி வயிற்று புண்ணையும் சரி நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் அனுஷ்கா மேடம், திருவாரூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து காயத்ரி. பொண்ணுக்காக பார்த்து கேட்கணும். ஓகே ஃபைன்மா, உங்க மகளோட வயசு என்னம்மா? என்ன மாதிரியான உணவுகள் குடுக்கறீங்கம்மா உங்களுக்கு? நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய குடுங்க. தண்ணி மீனா நிறைய குடிக்க சொல்லுங்க. அதே போல மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கடுக்காய் சூர்ணம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கடுக்காய் சூர்ணம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடுத்தண்ணியில் கரைச்சி 7 வயசுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாகவே எடுக்கலாம். சுடுத்தண்ணியில் கரைச்சி டெய்லி நைட் கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்லேருந்து உங்களுக்கு மொத்த குடலுமே வந்து ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரி அது ஃபுல்லாகவே சீல் பண்ணும், இன்டெஸ்டினல் டானிக்காக ஆக்ட் ஆகும் கடுக்காய். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்ப மருந்தாகவும் சொல்லப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது ப்ளஸ் செல் டேமேஜ் ஆகாமல் பார்க்கறதுக்கும் நல்லது. ஸோ இதை வந்து டெய்லி நைட் கடுக்காய் சூர்ணத்தை சுடுத்தில் கலந்து குடிச்சிட்டாங்கனாவே அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க. தண்ணி வந்து அதே போல் நிறைய கொடுங்க. ரொம்ப ட்ரை ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க, ரொம்ப எண்ணெயில் பொறிச்சு இருக்கிற ஃபுட்டில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரியான சக்கையை கொடுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க, பட் ஃபிஷ்ஷில் கூடிய ஒமேகா 3 போகிறளவுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சிருவாங்க. அப்போ பொறிக்கும் போது என்ன ஆகுனா நம்மளோட ஒமேகா அந்த 3-6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கும் போது நல்ல கொழுப்பு எல்லாமே எண்ணெய்க்கு போயிடும்.
நீங்கள் ஒரு சக்கையை தான் சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாய்ஸ்சராக சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தவால நீங்கள் லைட்டாக ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஒமேகாவும் மெயின்டைன் ஆகும், மாய்ஸ்சர் கரண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகும். இப்போ நம்ம வயிறே வந்து பார்த்திங்கன்னா மிக்சி மாதிரி தான், இப்போ நம்ம வெறும் ஃபுல்லாக போட்டு லோட் பண்ணாலும் அது வந்து சரியாக கிரைண்ட் பண்ணாமல் வெளியே அடிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம வயிறு வந்து பார்த்திங்கன்னா அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணி குடித்து கால் வயிறு எம்டியாக வைக்கும்போது டைஜஷனும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அடிக்கடிக்கு ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி உங்கள் குழந்தைக்கு இன்சிஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சங்கீதா மேம், காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே சங்கீதா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான் மேம், எனக்கு வயசு 25 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க சங்கீதா. மேம், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி நின்னு அபார்ட் பண்ணிட்டோம். ஓகே. அதாவது முத்து பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க, அதனால அபார்ட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஆகுது அபார்ட் பண்ணி. சரிம்மா, டிஎன்சி பண்ணாங்களா? ஆமாம் மேம். ஓகே, ஃபெலோபின் டியூப்ல பிளாக் எதுவும் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம்? 3 ஆகுது அபார்ட் பண்ணி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது பெயினா இருக்கு மேம். எந்த இடத்துல பெயின் இருக்குமா? இல்லை, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு டிஎன்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை நிற்கலனா ஃபெலப்பின் டியூப்பில் போய் பிளாக் ஆயிருக்கும் சம்டைம்ஸ், அந்த ஓல்டு ரெசிடியூஸ் எல்லாம். அப்போ ஃபெலப்பின் டியூப்பில் பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது காஃப் மசில பெயின் வரும், கெண்டக்காலில் சத வலி இருந்துச்சு அப்படின்னா ஃபெலப்பின் டியூப்ல பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் கேட்டால் உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்குன்னு. ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா பிடரியெல்லாம் கூட வலிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூட்ரஸ் கிளென்சிங் பண்ணிக்கோங்க, நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் எடுத்திங்கனாவே உங்களுக்கு அந்த ரெசிடியூஸ் ப்ளஸ் பிளாக்கேஜஸ் கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி உங்களுக்கு மென்சுரேஷனில் வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் த எக்கு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 9-11 ஆக மெயின்டைன் ஆகணும், ஏஎம்எச் லெவல் 2-5 மெயின்டைன் ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். நீங்கள் நேரில் வரதா தான் சென்னை டி நகர் வந்து பார்க்கலாம். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா 9600000037 இந்த நம்பருக்கு வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அனுப்பலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், டிவி பார்த்து பேசலாம், அப்போ தான் உங்களோட கேள்வி தெளிவாக இருக்கும். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் தேனியிலேருந்து பேசுகிறேன், பிரியங்கா. ஓகே பிரியங்கா, இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்கு தான் மேம். உங்கள் வயசு? 20. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பிரியங்கா, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக இருக்கு. ஒயிட் டிஸ்சார்ஜா? இல்லை, ஒயிட் ஹேர்ஸ். ஒயிட் ஹேர்ஸ், ஓகே. அதுக்காக என்ன வயசுமா உங்களுக்கு? 20 மேம். 20, ஓகே. உங்களுக்கு கிரே ஹேர் வந்து, அதாவது இளம் இளநரை அப்படின்னு சொல்கிற கூடிய விஷயங்கள் வந்து ஜென்ரலாக உடம்புல பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு அதிகமாக இருந்தால் வருமா? பாடி ஹீட்டாக இருக்குமா? ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அது பித்த நிறைய தான் இது. ஸோ உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்கும்போது ஹேர் வந்து கிரே ஆகும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து ஹேரோட அந்த கலருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ ஜிங்க் அப்படிங்கிற ஃபுட் வந்து நிறையா, மீன் பம்ப்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் வால்நட்ஸு, பாதாம், எக், யோக்கு, மில்க், இதிலெல்லாமே வந்து ஜிங்க் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஜிங்க் சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம். சித்தாவில் வந்து நாகபஷ்பம்னு சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜிங்க் சத்தில் உள்ள விஷயம். அடுத்து காப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கிற போதே காப்பர் நியூட்ரியன்ட் உங்களுக்கு உடம்புக்குள்ளே போகும். ஸோ அதனால் தண்ணி குடிக்கிற இடத்துல எல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா செம்பு ஜக்கில் ஸ்டோர் பண்ணி ஒரு 24 வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செம்பு டம்ளரில் ஊற்றி குடிங்க. முடிஞ்சால் வந்து நீங்கள் செம்பு ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளேயும் வந்து அந்த காப்பர் நியூட்ரியன்ட் வந்து உள்ளே போயும் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேரிச்சம்பளம், அத்திப்பழம் சாப்பிடுங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஆயில் பாத்தம் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், ஜோதிமணி பேசுகிறேங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர் மேடம், வண்டிபுதூர். ஓகே ஃபைன்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்களோட வயசுமா? அவங்க வயசு 25 ஆச்சுங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், உங்கள் பொண்ணுக்கு என்ன கம்ப்ளைண்ட்மா? எங்கள் பொண்ணுக்கு 25 ஆச்சுங்க, மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே.
அவங்களுக்கு சினைப்பை நீர் கட்டி இருந்துச்சு மேடம். ஓகேமா. இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் எடுத்து சரியாகலைங்க. ஓகே. அப்புறம் இப்போ சித்தாவில் தான் மேடம் இந்த ஒன்றரை மாதமாக பார்த்துட்ருக்கேங்க இங்கே கோயம்புத்தூரில். சரிம்மா. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் 3 டேஸ் ஆகுது மேடம், ஒன்றரை மாதமாக எடுத்துட்டுருக்காளுங்க. ஓகேம்மா. ஆனால் இந்த கருப்பை கொஞ்சம் ஸ்பாட்டிங் மாதிரி அப்பப்போ பார்த்துட்ருக்கு மேடம், அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லை மேடம். இல்லைம்மா, ஆக்சுவலாக நீர்க்கட்டிக்கு என்ன மருந்து அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல சித்தால. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இது வந்து கியூர் ஆகணும் ஃப்ரம் த ரூட் காஸ் அப்படின்னா குடல் சுற்றி கொடுக்கணும், பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகள் கொடுத்து, அப்புறம் கர்ப்பப்பை சுத்தப்படுத்தும் போது அந்த ஏற்கனவே வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள்லாம் கரைஞ்சி மென்ஸ்ட்ரேஷன் வெளியாயிடும். ஸோ அது வெளியானால் தான் அடுத்தடுத்து முட்டைகள் வந்து உங்களுக்கு வளர்ச்சி ஆகி குழந்தை நிற்கும். ஸோ இப்போ எங்களோட கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கோயம்புத்தூரில் 3ஆம் தேதி நடக்கும். பட் லாக்டவுன் முடிஞ்சு ஹோட்டல் சேர்ந்தோடனே நீங்கள் அங்கே கேம்ப்லேயே வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறதா இருந்தால் 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அதே போல் சித்தா மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.5 மாதம் எடுத்து எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடிப்படையாக ரூட் காஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு பாடி வந்து ஒரு ஒரு டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உண்மையான பீரியட்ஸே கிடையாது, அது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் பீரியட்ஸ். ஏன்னா அங்கே முட்டை வளர்ச்சியே நடக்காது, ஜஸ்ட் கர்ப்பப்படி உள்சோர் மட்டும் வளர்ந்து கரைஞ்சி வெளியே வரும். ஸோ அந்த பீரியட்ஸும் இப்போ நம்ம சித்தா மெடிசன்ஸ் கொடுத்து நேச்சுரலாக நீங்கள் மாத்திரையே போடாமல் வரக்கூடிய பீரியட்ஸும் வேறு. ஸோ இது நடக்கிறதுக்கு வந்து ஏன் டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம்லாம் தண்ணிலை அடையணும். ஸோ வாதம் தண்ணிலை அடையிறதுக்கு உங்களுக்கு வந்து பேதிக்கு அல்லது தேவைப்பட்ட டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு லாக்ஸேட்டிவ் பர்கேட்டிவ் வர மெடிசன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பித்தம் சரியாகணும் அப்படின்னா பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு கர்ப்பப்பையோட சூடு தணிக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்து பிளட் பியூரிஃபிகேஷன். பழைய பித்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பழைய ஹார்மோன்ஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதும் பித்தம் தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லிவர் வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே வரதுக்கு, லிவர் நல்லா இயங்குவதற்கு கீழே நெல்லி கரிசாலை போன்ற ஹேர்பல் காம்பினேஷன்ஸ் கொடுத்து, அப்புறம் கர்ப்பப்பை சுத்தமாகறதுக்கு மலைவெம்பு போன்ற காம்பினேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக கியூர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க தெரியல. இன்னொன்று சொல்ல பார்த்தா ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பட் என்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அசோகரிஷ்டம்னு சொல்கிறாங்க. அசோகரிஷ்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பிசிஓடிக்கு சாப்பிடவே கூடாது. ஏன்னா அசோகரிஷ்டம் வந்து தோற்பான ஒரு மருந்து, ஓவர் ப்ளீடிங் போயிட்டுருக்கு எனக்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அசோகரிஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும். எண்டோமெட்ரியம் திக்னஸ் தின்னாக இருக்குது எனக்கு கொஞ்சம் திக்னஸ் பண்ணோம் அப்படின்னா அது தோற்பான செய்கி இருக்கிறனால அந்த திக்னஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு அசோகரிஷ்டம் எடுத்துக்கலாம். பீரியட்ஸே வரல பிசிஓடி இருக்குன்னா அசோகரிஷ்டம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன மருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான்மா உங்களோட கியூர் எல்லாமே. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் ரம்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான். உங்கள் வயசு? 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ரம்யா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே. எனக்கு வந்து பேபி இல்லை இன்னும். சரி. நான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேம். ஓகே. அதில் வந்து எனக்கு நீர்க்கட்டி வந்து இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷத்தில் இப்போதான் நீர்க்கட்டி ஆரம்பிக்குதா? ஆ சரி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 இயர் ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ முன்னாடி ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இப்போ 1 இயராக உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி 1 வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்குறேன். ஆஹா, அதுக்கு முன்னாடி எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல மேம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் எல்எச் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரிம்மா. அது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஆமாம்மா, ஏற்கனவே வளர்ந்த முட்டை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா மாதம் ஃபுல்லாக லுட்டனைசிங் ஹார்மோனையும் ஈஸ்ட்ரோஜனையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த அதிகமான எல்எச் வந்து நம்ம பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கலை இன்சுலினோட பைண்ட் ஆகி ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரான் ஒரு பெண்ணுக்கு அதிகப்படுத்தும். ஸோ இந்த எக்ஸஸ் எல்எச், எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன், எக்ஸஸ் டெஸ்டாஸ்ட்ரான் எல்லாத்தையும் வெளியெடுக்கிறது வந்து லிவரோட ஃபங்க்ஷன். ஃபேட்டி லிவர் இருக்கா உங்களுக்கு? ஃபேட்டி லிவர் இருக்காம்மா? இல்லை மேம். ஓகே. தைராய்டு ப்ராப்ளம்? நோ மேம். ஓகே. உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய முட்டைகள்லாம் வந்து கரைஞ்சி வெளியாயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக முட்டைகள் வந்து வளர்ச்சி ஆக ஆரம்பிக்கும். புதிதாக முட்டைகள் வளர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு கருத்தரிக்கவும் செய்யும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க 9600000037. நேரில் வந்து கன்சல்ட் பண்ணோம்னா சென்னை டி நகரில் வந்து பார்க்கலாம். அப்படிலாம் எங்களோட கேம்ப் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. பட் இப்போது ஹோட்டல்ஸ்லாம் ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கேம்ப்பும் வந்து நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணிக்கலாம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் பவானி. எங்கிருந்து கால் பண்றீங்க பவானி? சென்னை. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 22.
ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பவானி, சொல்லுங்கம்மா. ஆ, எனக்கு பேபி கல்யாணம் ஆகி 10 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ பேபி வந்து நின்று கலைஞ்சிடுச்சு. ஓகே, எவ்வளோ நாள் ஆச்சுமா மிஸ்கேரேஜ் ஆகி? புரியல. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆச்சுமா? 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. சரி, எவ்வளோ நாள் தங்குச்சு? ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆச்சா? அதில் 3 மந்த்ஸ்க்கு இல்லை, 8 வீக்ஸ். ஆ, 1 மந்த் தான் இருந்தது. கன்ஃபார்ம் ஆகி அடுத்த பர்சன் நாங்கள் போட்டோம். நெக்ஸ்ட் மந்த்து பேபி கன்ட்ரீவ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சிஸ்ட் இருந்ததாம்மா உங்களுக்கு? ஆஹா, இல்லை இல்லை. ஓகே, ஐ மீன் உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த டைமில் நிறைய ட்ராவல் பண்ணி பாடி ஹீட், கர்ப்பப்பையோட சூட்னால உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஷாக்கிங்கான விஷயம் ஏதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் உங்களுக்கு வந்து கருக்கலை வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சினைப்பாயில் வந்து ஏதாவது நீர்க்கட்டிகள், வளர்ந்த முட்டைகள் உள்ளே தேங்கிட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தி அதனால் மிஸ்கேரேஜ் ஆகலாம். அப்படி இல்லைனா கர்ப்பப்படி உல்சோர் எண்டோமெட்ரியம் அந்த இன்னர் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது 9 to 11 mm பெட் லேயர் மாதிரி மெயின்டைன் ஆகிறது போல ரொம்ப மெலிசாக இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு தேவையான வளர்ச்சிக்கான நியூட்ரியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அப்படியும் இல்லைனா ஏஎம்ஹெச் லெவல் வந்து உங்களுக்கு 2 to 5 மெயின்டைன் ஆகும், ரொம்ப லோவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். இல்லை உங்கள் சைடில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 to 120 millions கவுண்டிங், 30% மோர்டாலிட்டி இருந்தாலுமே 12% மார்ஃபாலஜி இல்லாமல் ஏதாவது ஒரு டிஃபெக்டட் ஸ்பெர்ம், தலை சிதைவாக இருக்குது, வால் சிதைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இல்லாத ஸ்பெர்ம் போய் அந்த எக்கு போய் ஃபர்டிலைஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் வந்து இது நல்ல கரு இல்லைன்னு சொல்லி வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தைராய்டு இம்பேலன்ஸ் அல்லது இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படும் போது உங்களுக்கு உள்ளே என்டர் ஆக அந்த விந்தணுக்கள் வந்து கருவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட உங்களோட பிரெயின் வந்து அது ஒரு எதிரி அல்லது கிருமின்னு நினச்சி கூட அது வெளியே தள்ளியிருக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குமா. ஸோ இதில் வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இதுக்காக எடுத்தீங்கன்னு தெரியல. ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இது விஷயமா எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் 9600000037 இந்த நம்பருக்கு உங்கள் லேப் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. என்ன காரணத்தினால மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற நம்ம டயக்னோஸ் பண்ணி அடுத்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, செல்வி என் பேர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆம்பூர்லேருந்து கால் பண்ணுறேன், எங்கள் ஹஸ்பண்டுக்காக கேட்குறேன். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? 70. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள் செல்வி. என்னோட ஹஸ்பண்டுக்கு 70 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. ஆதிக்கூடிய டைம்ல வந்து அவரு வந்து சக்கரை பிளஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கணும், பால் பால் சார்ந்த பொருட்களும் வந்து கட் பண்ணிக்கணும். கபம் உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மில்க், சுகர் தான் மேஜராக இருக்கும். இது இல்லாமல் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸுமே வந்து கபத்தில் சேரும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்தரணும். அடுத்து தொண்டையில் இருக்கக்கூடிய கபம்லாம் வந்து சீக்கிரமாக கிளியர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு தாலிசாதி வடகம்னு சொல்லி சித்த மருந்து கடைகளை நீங்கள் வாங்கி சூ பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். ஸோ த்ரோட் வந்து அடிக்கடி கிளியர் ஆகும். அதே போல் நைட் வந்து கொஞ்சம் சூடான பாலில் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு கொடுங்க, அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த கபம் வந்து கட்டாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் இஞ்சி வந்து கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பனங்கள் கண்டு கொஞ்சம் அல்லது தேன் கொஞ்சம் போட்டு கஷாயமாக மத்தியான வேலையில் எடுக்கும்போதும் அந்த இஞ்சிக்கும் வந்து இஞ்சியாக இருந்தாலும் சரி சுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு கபத்தை வந்து வெளியே எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோடை மணப்பாகுன்னு சொல்லி அதுவும் இப்போது கொரோனா டைமில் கூட நிறைய ப்ரிவென்டிவ் மெடிசனாக எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அது வந்து ஆடாதோடையும் தேனும் கலந்த ஒரு டானிக் தான். அதை நீங்கள் ஜஸ்ட் காலைல ஒரு 2 ஸ்பூன் நைட் 2 ஸ்பூன் கொடுங்க. ஸோ கோலை ஏதாவது நுரையீரலில் கட்டிட்டு மூச்சுத்திணல் இருந்தால் கூட அது ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா கற்பூராதி தைலம்னு வந்து நெஞ்சில் ப்ளஸ் பின்னாடி முதுகுலலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வர உத்தரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நுரையில் ஏதாவது கபம் கட்டிகிட்டு இருந்தால் அந்த கோழைகள்லாம் சீக்கிரமாக அறுத்துட்டு உடஞ்சி சீக்கிரமாக எல்லாமே கிளென்ஸ் அவுட் ஆகும். அந்த கற்பூராயத்தையெல்லாம் நீங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கையில் ஓமம் எடுத்துகிட்டு தண்ணி தெளித்து ஒரு உருண்டை உருட்டுற பதத்தில் எடுத்து அந்த 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டு போட்ட ஓமம் வந்து மணல் பதம் வர வரைக்கும் சூடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வடிச்சுட்டு லைட்டான சூடு இருக்கும்போது ஒரு கரண்டி அளவுக்கு பச்சை கற்பூரம் உள்ளே போட்டு கரைச்சி வச்சுட்டு அதை தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கற்பூராய தைலமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே தாராளமாக உங்களுக்கு இந்த கபக்கட்டு கோழைக்கட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சித்ரா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அரியலூர் மாவட்டம் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா?
எனக்காக தான் மேம் கேட்டேன். உங்க வயசு? 26 மேடம். ஓகே ஃபைன் மேம், டாக்டர் எனேபிள் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு மேம். ப்ளீடிங் அதிகமாக போயிட்டே இருக்கா? பீரியட்ஸ் டைம்ல ப்ளீடிங் எவ்வளோ நாளமா போகுது? 7 days போகுது மேம். ஓகே, உங்களுக்கு மற்றபடி எதுவும் இல்லை, பட் ரெகுலர் சைக்கிள் ரெகுலராக தான் இருக்கு இல்லையா? புரியல மேம். பீரியட் சைக்கிள் 20 days கான்ஸ் இருக்காமா? இல்லை மேம். இல்லையா? இல்லை மேம். பிசிஓடி இருக்கா உங்களுக்கு? எதுவுமே இல்லை மேம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மேம். எதுவுமே இல்லை, நீர் கட்டி எந்த கட்டியுமே நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ போட்டிருந்தாங்கம்மா? புரியல மேம். இடி திக்னஸ்ன்னு போட்டிருப்பாங்க, எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? யூட்ரஸ்க்கு கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே இடி திக்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். எண்டோமெட்ரியல் திக்னஸ்னால் கர்ப்பப்படி ஊல்சுவரோட அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 11 நம்ம மெயின்டைன் ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் லுட்டனைசிங் ஹார்மோன்லாம் ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது 11 mm மேலே ஓரா தடிமன் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போது எவ்வளோ எவ்வளோ அந்த லேயர் எக்ஸஸாக ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ அவ்வளோ பீரியட்ஸும் ஜாஸ்தி போகும். 4 to 5 days பீரியட்ஸுங்கிறது நார்மல், பட் இது 4 to 5 days 3 to 4 days வந்துட்டு திடீர்னு எனக்கு 7 to 8 days போகுது அப்படின்னா அப்நார்மல். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உங்களோட அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கம்மா. 9600000037 என்ன காரணத்தினால உங்களுக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் போகுதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் சுரேஷ்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தாங்க. உங்க வயசு? வயசு 44 தான். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். அதான் மேடம், ஒண்ணு இல்லை மேடம், எனக்கு அடிக்கடி நெஞ்சு கறிக்குது மேடம். நெஞ்சு கறிக்குதா? ஆமா மேடம், மூச்சு வாங்குதுங்க. ஓகே, அதுக்கு தான் சரி எது சாப்பிட்டாலும் அது அப்படியே குளிச்சிட்டு வருது மேடம். மோஷன் ஃப்ரீயா போதா உங்களுக்கு? ஆமா மேடம், ஃப்ரீயா போகுது. கால கால ஃப்ரீயா போயிடுதா மோஷன்? அதெல்லாம் ஃப்ரீயா போகுது மேடம். ஓகே, புளி காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்களா? டெய்லி கார குழம்பு புளி குழம்பு சாப்பிடுவீங்களா? அப்படி ஒண்ணும் அதிக சாப்பிட மாட்டேன் மேடம், வீட்ல தான். ஓகே, கிழங்கு வகைகள் என்ன என்ன காரணம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு. கிழங்கு நிறைய சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா இருக்கும். அதாவது டைம் தாண்டி சாப்பிடும் போது என்னன்னா, நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செக்ரீஷன்ஸ், ஆசிடு, இதில் என்சைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சுரந்து ரெடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 to 2 o'clock மத்தியானம் எடுத்துட்டீங்கன்னா அப்போ ரெடியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க சாப்பிடலன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாம் ஃபுட்டுக்காக டைஜஸ்ட் பண்ண காத்திருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து உள் சோறாக அரிக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு எப்படி ஸ்கின் மேலே ஆசிட் பட்டால் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாகி புண்ணாகுதுல, அந்த மாதிரி அந்த ஆசிட் வந்து உள் சோரில் போய் அரிச்சு அல்சராக மாறும். அந்த அல்சர் ரொம்ப க்ரானிக்காக இருந்ததுன்னா உள்ளே ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னால ஒரு சிலருக்கு எது கழிச்சு வாந்தி கூட கருப்பாக கூட வரும். ஏன்னா உள்ளே அந்த ரத்தம் கலந்து வாந்தி கருப்பாக, ஒரு சிலருக்கு வயிறே அந்த பிளட் டைஜஸ்ட் பண்ணி மோஷனில் ஆர்பிசி செல்ஸ்லாம் வெளியே போய் அனிமிக் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுது நேரம் தரவி சாப்பிட்றது தான் அப்படின்னு. அப்போ ஏன் நேரம் தரவி சாப்பிட்றீங்க? ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா சாப்பிட முடியலனா கூட இளநீர், மோர் இந்த மாதிரி நேச்சுரலாக, அப்போ போயிட்டு நீங்கள் வந்து கோலா கலர் கலராக சோடா இதெல்லாம் குடிக்காமல் இளநீர், மோர் இந்த மாதிரி கொஞ்சம் கூலண்ட்டாக உங்களோட வயிறு புண்ணாகாத அளவுக்கு சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா அது கடலை மிட்டாய் இருந்தால் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உள்ளே போய் ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அந்த ஆசிட் வந்து சப்ரஸ் பண்ணி அல்கலைனாக மாற்றும். அதில் வந்து 5 சுவையுமே இருக்குது யூஸ்வலாக நம்மளோட நிலக்கடலையில். அது எக்ஸஸாக சுகர் இல்லாதனால தான் நம்ம அதை வெல்லம் போட்டு ஒரு உருண்டையாக பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, இல்லை எள்ளுருண்டை சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு சாப்பிடத்துக்கு முடியாமல் வெளியே இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்னால ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து புண்ணாகாது. அடுத்து சாப்பிட்ற உணவில் வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே போல் நீங்கள் தூங்குறது வந்து கண்டிப்பாக 8 hours தூங்கணும். தூக்கம் கம்மியாச்சுன்னா பாடியில் வந்து காற்று ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும். காற்று ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உள்ளுக்கு வந்து புண்ணாகும். ஏன்னா சித்த மதத்தில் தொடர் வாத பந்தமல்லாது குன்மம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து கேஸ் உங்கள் உடம்புல அதிகரிச்சுட்டே இருந்ததுனால தான் புண்ணாகும். அந்த கேஸ் அதிகமாக ஆகாமல் இருக்கணும்னா அதர் ஃபுட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு ரைஸ் சாப்பிடாமல் வடித்து சாப்பிடுங்க. இது இல்லாமல் குல்கந்து, ரோஸ் பெட்டல்ஸில் செய்கிற குல்கந்து தான் டெய்லியும் காலையில் 2 spoon நைட் 2 spoon நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? திவ்ய பாரதி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருச்சியிலேருந்து மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? ஓகே, தொடர்ச்சியாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கள் திவ்ய பாரதி, உங்களோட கேள்வி என்னம்மா?
மேடம் எனக்கு ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவா? ஆமா மேடம் பாசிட்டிவ். தைராய்டு இருக்கா உங்களுக்கு? எனக்கு மேடம் ஹிஸ்டரி ஆஃப் தைராய்டு இருக்கா? தைராய்டுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? இல்ல மேடம். இல்ல ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஆரிய மட்டும் பாசிட்டிவா இருக்கா? ஆமாங்க மேடம். எவ்வளவு வருஷமா இருக்குமா? 1 1/2 இயர் மேடம். ஓகேம்மா. ஆக்சுவலாக ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது உங்களோட சொந்த ஜாயின்ட் செல்ஸ் எல்லாமே வந்து அழிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதற்கான காரணம் உங்களோட பழைய கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியேறாமது நிலையில் பிரெயின் சிக்னல் வந்து தப்பு தப்பாக நடக்கிறதுனால இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுது. ஸோ நீங்கள் ஒரு தடவை பேதிக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணால் இம்யூனோமாடுலேட்டர் ஹர்ப்ஸ் நம்ம கொடுக்கும்போதே அது வந்து பெர்மனண்ட்டாகவும் க்யூர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஆரிய ஃபேக்டர் லெவல் வந்து குறையிறத 1 மந்த்லேருந்தே நீங்கள் வந்து பார்க்க முடியுமா? நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? லைனில் இருக்கீங்களாம்மா? என்னங்க மேடம்? நீங்கள் சென்னையா திருச்சியா? திருச்சி மேடம். ஓகே. திருச்சி வந்து நெக்ஸ்ட் மந்த் 2nd தேதி, ஐ மீன் எவ்ரி மந்த் 2nd தேதி திருச்சியில் கேம்ப் இருக்கும். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து திருச்சி கேம்ப் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அங்கே கூட வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஒரு ஃபார்ம் அனுப்ப ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் போஸ்ட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்னு டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்கம்மா. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஹலோ. ஹலோ அம்மா, என் பேர் கமலா. ஓகே அம்மா, நீங்க டிவி பார்க்காம ஜஸ்ட் போன்ல பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்களோட கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. அம்மா, எனக்கு வந்து 63 வயசு ஆகுது. ஓகே. ஆனா எனக்கு இந்த 2-3 நாளா. சரிம்மா. சரிம்மா, எனக்கு 2-3 நாளா நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஒரு புகச்சல். சரிம்மா. நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதாவது திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்துப்பு, ஓமம், பெருங்காயம், கருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு காம்பினேஷனா ஒரு 8 டைப் ஆஃப் ஹெர்ப்ஸ் அதுல வரும். அந்த அஷ்டசூர்ணம் பொடி மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியில லேசான தண்ணியில கரைச்சி குடிச்சிருங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல், வயிறு வந்து ப்ளோட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. கொலஸ்ட்ராலும் இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காற்றும் தங்காமல் உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், கேர்ட் ப்ராப்ளம்க்கெல்லாம் கூட நல்லது. இது நீங்கள் வாங்கி ஒரு 1 மந்த் சாப்பிட்டீங்கனாவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே வெளியே வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பொடியோட பேர் 1 செகண்ட் நீங்கள் சொல்ல முடியுமா? அஷ்டசூரணம். அஷ்டசூரணம், நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பேர் என்னம்மா? வேற என்ன பண்ணுது? வாய்வு தொந்தரவு மாதிரி இருக்கு மேடம். ஓகே, உங்களுக்கு மோஷன் சரியா போகலனாவே காத்து பிரியாம வயித்துலயே இருந்து வாய்வு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு நிலவாரை அல்லது பொன்னாவாரை சூர்ணம் வாங்கி சுடுதண்ணியில கரைச்சி டெய்லி நைட் குடிச்சிருங்க. நெக்ஸ்ட் டே காலைல ஃப்ரீயா போகும். நிலவாரை அல்லது பொன்னாவரை, இது வந்து பவுடராகவும் கிடைக்கும், டேப்லெட்டாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? டேப்லெட்டா இருந்தா ஒரு 2 டேப்லெட் அளவுக்கு நைட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலைல ஃப்ரீயாக போயிடும். இது அப்படியே நீங்கள் தொடர்ந்துலாம் நீங்கள் ரொம்ப அடிக்கலாம் ஆக மாட்டீங்க. இன்டெஸ்டினல் மொட்டிலிட்டி வந்து தூண்டு வரும்போது 1 மாதம் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கரெக்டாக மோஷன் போக ஆரம்பிச்சிடும். பட் கண்டிப்பாக இது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுனா உங்கள் உணவில் நிறைய நார்சத்து நிறைந்த கீரைகள், காய்கறிகள், கொய்யாப்பழம், பப்பாளி,
ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக தேவை. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து 20 கிலோ உடல் எடை இருக்கீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 40 கிலோ இருக்கீங்கன்னா 2 லிட்டர், 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர், 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கில் நீங்கள் கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் அன் அவர் ஒன் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், மெட்டபாலிசம் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் டைமுக்கு தூங்குறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா பித்தப்பை ப்ளஸ் லிவர் வந்து மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அது நல்லா ஒர்க் ஆகணும்னா நீங்கள் 9 to 12, 3 o'clock இந்த மிட் மார்னிங் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்ஸ் இருந்தாலும் டைஜஷனில் ப்ராப்ளம் வரும். ஒரு மாலை வெயிலில் 4 to 5 மணிக்கு உங்களை நீங்களே போய் கொஞ்சம் சூரிய வெப்பம் வந்து உங்கள் மேலே படுற மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து விட்டமின் டி இன்டியூஸ் ஆகி மெட்டபாலிசமுக்கும் சரி உங்களோட நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் ராஜலட்சுமி, சிவராஜலட்சுமி. ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு. உங்கள் வயசு? 27. ஓகேம்மா, பேசலாமா டாக்டர் இணைப்பில். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு ஹைப்பர் பிரஷர் இருந்துச்சு. ஓகே, மாத்திரை போட்டு கொஞ்சம் பரவாயில்லாமா? ஆனால் மறுபடியும் உரப்பு சாப்பிட்ட தொண்டையுமே வலிச்சு. ஓகேம்மா, இப்போதைக்கு நீங்கள் உரப்பு சாப்பிடாதீங்க. ரைஸ் வந்து குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பிடுங்க. திரிபலா சூர்ணம்னு சொல்லி கடையில் கிடைக்கும். கடுக்கா, நெல்லிக்கா, தாண்டிக்கா இது மூணும் சேர்ந்த பொடி தான் திரிபலா சூர்ணம். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுங்க. ஏன்னா காலையில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 hours ஸ்டார்வேஷனில் ஃபாஸ்டிங்கில் இருப்பீங்க இல்லையா, நைட் தூங்கும்போது சாப்பிட மாட்டீங்களா, இப்போ ஆசிட் வந்து ஓவராக ஹெவியாக இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ண அல்கலைனாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் திரிபலா கஷாயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபுட்டை. அடுத்தது இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக பூரி சப்பாத்தின்னு எடுக்காதீங்க. கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி கஞ்சி, சத்துமாவு கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் மத்தியானமே வந்து ரைஸ் வந்து வடித்து சாப்பிடுங்க. அதில் வந்து பொரியலுக்கு பதிலாக கடைஞ்ச மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கூட்டு மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்சம் மாய்ச்சர் கரண்ட்டோட சாப்பிடுங்க. காரமும் வந்து அதில் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாதுளை மணப்பாகுன்னு சொல்லி அதுவும் கிடைக்கும் சித்தா மெடிசின் ஷாப்ஸில். அதில் வந்து மாதுளம் பழம் ஜூஸ், அதுக்கப்புறம் பன்னீர், பனங்கள் கண்டு தேன், இந்த 4 காம்பினேஷன் தான் மாதுளை மணப்பாகு. இதை வந்துட்டு நீங்கள் காலையில் அதை சர்பத் மாதிரி ஒரு 2 ஸ்பூன், ஒரு மிட் மார்னிங் ஒரு 11 o'clock வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட் நார்மல் பச்சை தண்ணியில் கரைச்சி குடிச்சிருங்க. திருப்பியும் ஈவினிங் ஒரு 4 to 5 மறுபடியும் உங்களுக்கு அந்த கபகபான்னு இருக்கும் வயிறு, அந்த டைம்லையும் இதை டிசால்வ் பண்ணி குடிச்சிருங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் ரோஸ் குல்கந்து சாப்பிடுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் சரியாகும். எதுவுமே பயப்பட வேணாம். தொப்புள்ள வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்க. பாடி ஹீட்டை குறைங்க. பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அல்சர், சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்து உங்களோட ஹீட்டை குறைச்சிங்கனாவே அல்சர் சரியாகும். ப்ளஸ் நைட்டை வந்து 8 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் திவ்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க திவ்யா? ஆம்பலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? வயசு வந்து 27 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம் வணக்கம். வணக்கம் திவ்யா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து யூரின் வந்து ஒயிட் கலர்ல வருது மேடம். யூரின் போனா இன்ஃபெக்ஷன்னு சொன்னாங்க. ஓகே, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்னு சொன்னாங்களா? யூடி இன்ஃபெக்ஷன் சொன்னா புரியலமா? ஆ, யூரின் யூடி யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க மேடம். ஓகே, யூரின் கல்ச்சர் பண்ணி ஈகோல இருக்கான்னு பாத்தீங்களா? ஆ, என்ன மேடம்? யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி S3 ஸ்டியா கோல ஈகோலைன்னு ஒரு டெஸ்ட்ல ஈகோலை பாசிட்டிவ் இருந்துதா? ஓகே, அதாவது அது வந்து சிறுநீரில் வந்து உங்களுக்கு ஈகோலை பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த பாக்டீரியா தங்கி வாழ்கிற இடம் வந்து குடல். ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக கியூர் ஆகணும்னா ஒரு தடவை பேதிக்கு எடுத்துருங்க. மொத்த பாக்டீரியாவும் ஸ்டொமக்லேருந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுனா யூடி இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ப்ளஸ் அந்த பாக்டீரியானால அந்த யூரினோட தாரைகள் ஏதாவது புண்கள் இருந்தது அப்படின்னா அது ஆறுறதுக்கு நன்னாரி சிரப், நன்னாரி சர்பத்துன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வாங்கி குடிச்சிங்கனாவே சரியாயிடும். இல்லை வெட்டிவேர் சிரப்பு, ரோஸ் குல்கந்து, மாதுளை மணப்பாங்கலாம் சொன்னல, அதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த புண்கள்லாம் வந்து ஆறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் இப்போதைக்கு அந்த புண்கள் வந்து இருக்கிறதுனால யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கும். அப்போ காரம் புளிப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. ப்ளஸ் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிங்கனாவே சரியாயிடும். ஒரு தடவைக்கு நீங்கள் சித்தா மருந்து, ஐ மீன் சித்தா டாக்டர் நீங்கள் யாராவது அணுகி பேதிக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி காலைல எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்து ஒரு ஃபுல் இன்டெஸ்டைன் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி யூடி இன்ஃபெக்ஷன் லைஃப் லாங் வராது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இது தொடர்ச்சியாக எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ், என் 2 டவுன் ஹால் ரோட், மதுரை 625001. 2 தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப், 17A ராக்கின்சன் ஜங்ஷன் ரோட், திருச்சிராப்பள்ளி 620001. 3 தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், எண் 369A நேரு தெரு, காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில், ராம் நகர், கோயம்புத்தூர் 641009. 4 தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி, எண் 150-151 பட்டமங்கல தெரு, பசுபதி தெரு, காமராஜர் சாலை, மயிலாடுதுறை 609001. 5 தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா, எண் 34F போலூர் ரோடு, திருவண்ணாமலை 606601. 6 தேதிகளில் ஹோட்டல் சுரபி, எண் 33 ஆபீசர்ஸ் லைன், சங்கமம் ஹால் அருகில், வேலூர் 632001. 7 தேதிகளில் ஹோட்டல் SPK பார்க், எண் 328 காந்தி ரோடு, தேரடி அருகில், காஞ்சிபுரம் 631501. 1 வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லேண்ட், எண் 5 ராஜா ராம்மோகன் ராய் ரோட், சம்பங்கி ராமநகர், பெங்களூரு 560025. 2 வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல், லால் பகதூர் சாஸ்திரி ரோட், சுப்பராய பிள்ளை சத்திரம், புதுச்சேரி 605005. கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல், 29A மதுரை ரோடு, திருநெல்வேலி 627001. எத்னிக் ஹெல்த் கேரோட கேம்ப் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார் எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. வணக்கம்.